வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கமாண்ட் ரிப்ளை தாங்க. ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல இதை காமிச்சிட்ருக்கேன்னா, இது முக்கியமான ஒன்று. எதுக்காகனா, நிறையா பேர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லலாம் லோன் வாங்கிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ பணங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம், அப்படி இருக்கக்குள்ளே நமக்காக நம்மளோட வந்துட்டு மோட்டிவேஷனலுக்காக நம்ம செலவு பண்ணுறதுல எந்தவித தவறும் கிடையாது. இதில் நிறையா மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதை வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி நம்ம ஆடியோ ஃபார்மெட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோடய லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குறேன் நான். ஸோ இது ப்ரொமோஷன் அப்படின்றதுலாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த 7 days அப்ளிகேஷனில் பிரச்சனை வரக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அப்போ எனக்கு இந்த புக்கு தான் வந்துட்டு, இந்த புக்குனா ஸோ இது குக்கு எஃப்எம் கிடையாது, அப்போல்லாம் குக்கு எஃப்எம் கிடையாது. இங்கே நான் புக்கெல்லாம் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நான் அடிக்கடி என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறது இந்த குக்கு எஃப்எம் பார்த்து தான். உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நிறையா பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயோ இல்லை நம்ம வந்துட்டு நம்மளோட சேனலில் ஏதாவது ஒரு வீடியோவுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்களோ அந்த வீடியோ கீழேயே. ஏன் சொல்கிறேன்னா, நிறையா பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் நமக்கு நிறையா மெசேஜ் வந்துட்ருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 100-150 மெசேஜ் வந்துட்ருக்கு. அதில் முக்கால்வாசி இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுறது இல்லைன்னா நார்மலாக வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட ஓகே தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நான் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஏதுன்ட்டு மெசேஜை பார்த்த உடனே சரி ஓகேங்க ஓ எமர்ஜென்சி இல்லையா சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு வர முடியாது. அவங்கள்ட்டையும் பேசணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு காது கொடுத்து நம்ம கேட்கணும் இல்லைங்களா. அதனால் எனக்கு டிலே ஆகிட்டுருக்கு, நானும் ஒவ்வொருத்தருக்காக ரிப்ளை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு உங்களோட பேர் அதாவது இன்ஸ்டாகிராமோட பேரை வந்துட்டு இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கணும்னா என்ன ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பேர் அந்த ஃபோட்டோவை மட்டும் என்ன ஃபோட்டோன்றது அப்படியே மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உடனே அதை பார்த்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஸோ 200-300 மெசேஜ் அப்படியே ஒரு நாள் விட்டுட்டேன் ரெண்டு நாள் விட்டுட்டேன்னா 300-400 மாறிடும். ஸோ இது இன்னும் வந்துட்டு அதிகமாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஃபார்மேட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை வேணும்னா விஷ்ணு வரதன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, கேஷ் பார்க் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்லேருந்து என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நான் அப்ளைவே பண்ணல ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் தான் பிரதர். இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இதுதான் இவங்களுக்கு வேலை, இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்குறது எங்களோட மெயின் மோட்டிவே. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கெல்லாம் நான் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இவனுக்கு எல்லாருமே ஃப்ராடு. அந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருக்குன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்ராஹிம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரிங் அப்ளிகேஷனில் எட்டு மாதமாக வந்துட்டு வாங்கின லோனு. ஸோ இந்த மந்த் 30ஆம் தேதி என்ன நான் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணணும், எப்படி இதில் வந்துட்டு செட்டில் பண்ணுறது, 12,000 ரூபா எனக்கு வந்துட்டு இருக்குது, நீங்கள் 1,000 ரூபாய் வச்சு 15,000 கட்டலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி 3 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த டைமும் முடிஞ்சிட்ருக்கோம். ஒரு வேளை உங்களுக்கு டைம் முடியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப இதுவாக போட்டிருந்தேன், கிளியராக போட்டிருப்பேன் நான் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் இந்தந்த மெத்தடில் இப்படி இப்படிலாம் பேமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு 12,000 ரூபா உங்களுக்கு லிமிட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1,000 ரூபா நீங்கள் அதில் கட்டுறீங்கன்னா அந்த 1,000 ரூபாயை விட்ரா பண்ணிவிடுங்க. அதில் வந்துட்டு லிமிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த 12,000ன்றது அப்படியே 11,000 வந்துட்டு ஆகிடும். அப்போ வந்து 1,000 ரூபா உங்களோட வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 1,000 ரூபாயை விட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 1,000 ரூபா கட்டுங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு மாற்றி ரொட்டேஷன் பண்ணி கட்டணும். கடைசியாக தான் அந்த வட்டி காசு அப்படின்றத அவன் வந்துட்டு எடுப்பான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினா அப்படி கட்டலாம். எனக்கு தெரிஞ்சு டியூ டேட்லாம் தாண்டி போச்சுன்னா ஸோ நம்பி வந்துட்டு பேமெண்ட் பண்ணாதீங்க, முழுசாக கட்டிட்டு நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம். டியூ டேட் தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ராக்கெட் ராஜா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நவி ஆப்பில் இருந்து பான் கார்டு நேம் வந்துட்டு லிங்க் பண்ண நம்பர்லேருந்து தான் கொடுத்தேன், ஆனால் வந்துட்டு என்னை வேறு நம்பர்லேருந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இதே மொபைல் நம்பர் ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது லாகின் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க லாகின் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த மொபைல் நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கியிருக்கலாம், இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க அதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த ரீசனால் மட்டும் தான் இது சொல்லும். ஒரு தடவை முதல்லலாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போல்லாம் ஒரு தடவை ஒரு மொபைலில் தான் லாகின் பண்ண முடியும், அதே மொபைலில் வேறு நம்பரை போட்டு லாகின் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஐபி அட்ரஸ் அப்படின்றத அவங்க மைன்யூட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க பிரதர். மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா வேறு மொபைலில் யூஸ் பண்ணி பாருங்கள்.
தரணி பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஏஜ் 20 ஆகுது, எதனாச்சும் வந்துட்டு ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் சொல்லுங்கள் கொடுக்குற மாதிரி அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி 20 ஏஜில் எல்லா அப்ளிகேஷன் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரிங்களா சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் எல்லாமே 18 சுகுரா அது மட்டும் தான் மாறும். பட் 20 ஏஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கனாலே நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாஃபர் அலி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் நான் ரொம்ப கேஷ் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்குமா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது லோன் எடுத்து மாட்டிகிட்ருக்கீங்கன்னா பயப்பட தேவையில்லை பிரதர், முதல்ல அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு இன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ நீங்கள் அந்த இன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுங்க, ரொம்ப வந்துட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா, ஸோ அந்த ப்ரூஃபெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க ஃபர்தராக உங்களுக்கு இது கொடுப்பாங்க. லோன் பிரச்சனைனா இப்படி தான் நீங்கள் அதை வந்துட்டு சமாளிக்கணும் பிரதர். என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அமௌண்ட் எல்லாம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட் மூலியமாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பத்மா கார்த்தி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நான் பிளம்மரு எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் விஸ்வகர்மா யோஜனா அதை பற்றி தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தாராளமாக லோன் கிடைக்கும், அந்த மாதிரி சுயதொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ பிளம்மருக்கெலாம் வந்துட்டு சங்கம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்காது, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். செந்தில் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டை வந்துட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு வந்துட்டு கேட்குறான், இதில் லோன் எடுக்கிறதுக்காக கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது உங்களோட விருப்பம் தான் பிரதர், கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்றது அது நீங்கள் தான் முடிவு பண்ணோம். என்னை பொறுத்தளவுக்கு கேட்டிங்கன்னா லோன் அப்படின்றது கரெக்டாக கட்டிடுவார் அப்படின்ற பட்சத்தில் ஓகே நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் என்ன தான் உங்கள் ஃப்ரெண்டு எடுத்திருந்தாலும் உங்களோட ப்ரூஃபை வச்சு அவர் எடுக்கிறாருன்னா அது நீங்கள் எடுத்ததுக்கு 100% வந்துட்டு ஈக்குவல் தான், அது நீங்கள் தான் எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்து எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கையில் அந்த காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும். அவர் கட்டலைன்னா அது உங்களுக்கு தான் இம்பாக்ட் கொடுக்கும், நீங்கள் தான் அதுக்கு வந்துட்டு முழு பொறுப்பு. 99% கிடையாது, 100% நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ என்னடா இது பண்ணக்குள்ளே அப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க, பட் இது வந்துட்டு பண விஷயம். ஸோ இதில் நான் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தாங்க கொடுக்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும், உங்களோட சிபில் இம்பாக்ட் ஆகும், அவர் சரியாக பேமெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் நாளைக்கு எங்கேயுமே லோன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், உங்கள் அட்ரஸை தேடி தான் வருவாங்க. நீங்கள் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு தான் எடுத்து கொடுத்தேன், நீங்கள் அவனை போய் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்களாம் சொல்ல முடியாது. 100% அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதான் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கையில் காசு கொடுக்குற மாதிரி தான் இது. உங்களுக்கு ஓகே அதுலாம் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டே கட்டலாம் நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பிரதர். அதுவும் வந்துட்டு ரெண்டாவது அதுவும் உங்களோட விருப்பம் தான் அது. பிரியா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஸோ முழு நேம் எல்லாம் ஒட்டுக்காக இருக்குது, அதனால தான் எனக்கு புரியல பிரியான்ற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதுவும் சரியான்னு தெரில. ஓகே, அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரதர் ஆன்லைனில் நான் லோன் வாங்கியிருக்கேன், கட்டாமல் விட்டுட்டால் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது வருமா, டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற நான் ஏதாச்சும் லீகல் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு சரி எங்கே லோன் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து கட்டாமல் இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 3 மந்த்து வந்துட்டு அது என்பிஏ பாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லீகல் அப்படின்றது வந்துட்டு ப்ரொசீட் ஆகிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை கோர்ட்லேருந்து இது வர்றதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இது எல்லாமே மாறும். எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஈவன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபைனான்ஸுக்கு தகுந்த மாதிரிலாம் மாறும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ இயர்லையாக பண்ண முடியுமோ அவ்வளோ இயர்லையாக பண்ணுறது பெட்டரு. அண்ட் அதே சமயம் அவங்களோட அஃபிஷியலுக்கு ஃபர்தராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் பெட்டரு. அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் போட்டிருங்க, இந்த இஷ்யூனால தான் நான் கட்டாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டுருங்க, கம்பல்சரி கொடுப்பாங்க டைம். சினராசு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ ப்ரோ எனக்கு லோன் வேணும், நான் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறேன், லோன் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. லோன் அப்படின்றது இப்போ நிறையா ஆப்பெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளோட லைவ் லொக்கேஷன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அதர் கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிஜெக்ட் ஆகிடும். இல்லை ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா கூட வந்துட்டு இந்த ஐடிக்கு யாருக்குமே லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலாட் மாதிரி வெளியூர்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி கிடையாது, பட் இருந்தாலும் என்னோடய அசம்ஷனில் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா வெளியில் இருந்துட்டு நம்ம தமிழ்நாடோட ப்ரூஃபை வச்சு வெளியூர்லேருந்து லாகின் பண்ணாங்கன்னா யாரோ அந்த ஐடியாலாம் ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியூர்லேருந்து இந்த வேலைலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ரேர் தான். ஜேபி ரிவ்யூ அப்டேட் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கொரோனா டைமில் வந்துட்டு இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஸோ இவர் சொல்கிற இவர் வந்து நிறைய பேருக்கிட்ட கேரிங் வந்துட்டு காமிப்பார், அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்ருக்காரு. லோன் வாங்கி யாரும் மாட்டிக்காதீங்க, அதுதான் இவரோட வந்துட்டு இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
ரொம்ப தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. ஸோ பேசியிருக்கோம், ஆமாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைனா நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கிறா. எனிவே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நர்மதா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ உங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி ரிங்கில் 7000 எடுத்து 500 பே பண்ணேன், பட் விடாமல் கால் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. 7000 எடுத்து 500 பேமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு கால் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் என்ன மெத்தடில் சொல்கிறீங்க அப்படின்றது தெரியல. கம்மியான அமௌண்ட்டை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இது நீங்கள் வெறும் 500 மட்டும் கட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா, அந்த வட்டி காசு மட்டும் கட்டிட்டு விட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களால் வந்துட்டு முழுமையாக கட்டி முடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த எல்லா அமௌண்ட்டையும் கட்டி வட்டி வச்சு, அதாவது நகை எப்படி வட்டி கட்டி மாற்றிக்கிறோம் அந்த மாதிரி தான் இதுவும். எடுத்தவுடனே காசு கொடுத்தவுடனே பண்ணிட மாட்டாங்க. அதை கட்டி கட்டி எடுத்து அந்த அமௌண்ட் எடுத்து ரிட்டர்ன் அதிலே போட்டு, அந்த அமௌண்ட் எடுத்து ரிட்டர்ன் அதிலே போட்டு பண்ணணும். இப்போ 500 மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குன்னா 14 நீங்கள் அதில் பணம் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பூரணி சேகர் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹலோ சார், நான் பார்த்தீங்கன்னா ரூபீ ரீடியில் லோன் எடுத்திருக்கேன், கட்டலை, என் வீட்டுக்கு வேறு வரேன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு வருவாங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் அமௌண்ட் எடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சரில் விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருவாங்க, ஆனால் இப்போ வருவாங்களான்றது ரொம்ப ரேர் தான். நீங்கள் எடுத்து 1 கட்டல, 2 கட்டல, அதுக்கெலாம் வந்துட்டு வாய்ப்பு கம்மி. ஆனால் இது ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக பேமெண்ட் பண்ண முடியுமோ, அதாவது எவ்வளோ சீக்கிரமாக பணம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டிடுங்க. இல்லைனா இது 7 அப்ளிகேஷனாக நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. கால் மெசேஜ் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்காக சுதா அடைக்கலம் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ 20 லோன் வீடியோ, சிபில் ஸ்கோர் லோ, 20 lakhs லோன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு இது வந்துட்டு நம்ம இதுக்கு இந்த மாதிரி லோன் தான், இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் டீஃபால்ட்டாக இருந்தாலும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆல்ரெடி நீங்கள் நிறையா லோன் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கட்டாமல் இருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு உங்களுக்கு லோன் வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதை லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்குறது. அந்த மாதிரி தான் லோ சிபில் ஸ்கோருக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகையை நம்மளால் வந்துட்டு வாங்க முடியும். மாணிக்கம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா அந்த 7 அப்ளிகேஷனில் இருந்து நம்ம விடுபட சிம்மை எத்தனை நாளைக்குன்னு ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நண்பன் படத்தில் வர்ற மாதிரி எல்லாத்தையும் ஸ்பேஸ் விடாமல் அப்படியே ஒன்றா போட்டிங்க பிரதர். சரி ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 7 இருந்து விடுபட எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி படிக்கக்குள்ளே வலிமை போச்சு எனக்கு அதனால். ஓகே, அதாவது இந்த 7 அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 30 நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப்டர் 30 நீங்கள் தாராளமாக அதை வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். ஆனால் ஸ்டேட்டஸ் போடக்கூடாது. நீங்கள் வந்துட்டு எந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலும், ஆமாம் நான் தான் சிவா பேசுகிறேன், இல்லை நான் தான் வந்துட்டு மாணிக்கம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்துட்டு சொல்ல, உங்கள் பேரை சொல்லி பேசாதீங்க. புது நம்பராக இருந்ததுனால மட்டும், யாருனே தெரியல எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ராங் நம்பர் மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்கு மட்டும் சொல்லிக்காங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், மினிமம் 30 days. ஆனால் இதில் என்னென்னா அப்போக்கப்போ நீங்கள் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்துட்ருக்கூடாது. ஓடிபி வர வச்சு பார்த்துட்ருக்கூடாது. கண்டினியூஸாக 30 ஆஃப் பண்ணி போட்டுருங்க. செல்லு தொலைஞ்சு போச்சு, ப்ரூஃப் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை தானே பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் ஒரு 30 ப்ரூஃப் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. ரஞ்சித் குமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தம்பி இன்ஸ்டா நோவா ஆப்பில் நான் லோன் எடுத்திருக்கேன், ரீபேமெண்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் நான், 15 வந்துட்டு டைம் வட்டி விகிதம் வந்துட்டு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி பிரதர், இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க, இக்னோ ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் இருக்குன்னா நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இல்லீகலாக வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் அது இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி தான் நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஆப் இருக்குன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏஎஸ் கிரியேஷன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நிறையா லோன் வந்துட்டு ஆக்டிவில் இருக்குது. ஸோ டிஃபிகல்ட்டாக வந்துட்டு என்கொயரிஸ் அப்படின்றதும் அதிகமாகவே இருக்குது. டீஃபால்ட்டு என்கொயரி அதிகமாக இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக டீஃபால்ட்டுக்கே நம்ம அந்த என்ன நம்ம அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கோமோ அதை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு என்கொயரி அப்படின்றது ஒரு 3 அதை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. தேவையில்லாத லோன் ஆக்டிவில் இருக்குன்னா நீங்கள் cibilய.com மூலமா போயிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும், அது நீங்கள் எடுக்காத அப்ளிகேஷனாக எடுத்த அப்ளிகேஷனாக பார்த்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட இதில் இருந்து 24-48 hoursக்குள்ளே ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. மேரி ஜோசப் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா,
ப்ரோ, நான் இன்ஸ்டானோவா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்து பேமெண்ட் பண்ண முடியல. ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இன்ஸ்டானோவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இல்லீகல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து அடித்து விரட்டிட்டாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கு எல்லாம் நான் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. கிட்டவுன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆட்டோ டெபிட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி 30,000 ரூபா என்னோடய லோன் அமௌண்ட்டு, 9 மாதம் போட்டிருக்கிறாங்க. ஆட்டோ டெபிட் டேட்டை பார்த்தீங்கன்னா 1/10/2023. எனக்கு எண்டிங் டேட் இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 2053 வந்துட்டு போட்டிருக்காங்க. எனக்கு 2024 எனக்கு இதெல்லாமே முடிஞ்சிடும், அப்புறம் எதுக்கு 2053 வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது எதுக்காக உங்களுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னா, இது இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் லோன் எடுத்து கரெக்டாக இந்த 24 மந்த் கட்டிட்டீங்க, அதாவது 2024 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அவங்க கொடுத்த 9 மாதத்தில் அப்படின்னா, ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் கட்டாமல் வந்துட்டு விட்டுட்டீங்க, எப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட்டே பண்ணலை, எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த 2053 வரைக்கும் இது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களால எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி தான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ மற்றபடி அது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் லோன் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். அது அப்படியே ஆக்டிவ்லலாம் இருக்காது. லோனு கடைசியாக அந்த 9 மாதம் அதில் நீங்கள் கரெக்டாக 1 மாதம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இது எண்டு தான். ஸோ வந்துட்டு அத்தனை இது வரைக்கும் இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் கட்டலைன்னா 24 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வைப்பீங்க. இப்போ 1 மாதம் 2 மாதம்லாம் டிலேட்டில் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றதுனால நம்ம 2024-25 கூட ஆகலாம், இல்லை ஏதாவது இஷ்யூனால அவங்க கட்டாமல் கூட போகலாம். அப்படி இருக்கக்குள்ளே அது வரைக்கும் அவங்களால வந்துட்டு 2053 வரைக்கும் அவங்களால இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான இது தான் அது. ஏஎஸ் கிரியேஷன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இது ப்ரோ சிபில் ஸ்கோர் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறீங்க, அப்புறம் அப்ளை பண்ணால் வரமாட்டேங்குது, என்குயரி வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் லோன் தர்ற மாதிரி ஆப் இருந்தால் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. என்கொயரி இருந்தால் வீடியோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சிக்கலை. கண்டிப்பாக சிக்கினா நான் அதிலே போட்டுருவேன், கம்ப்ளைண்ட்லேயே போட்டுருவேன். நீங்கள் எத்தனை என்கொயரி பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய பேடு சிபில் ஸ்கோர் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து போட்டுருவோம் நான். அந்த என்கொயரி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க பிரதர். இப்போ வந்துட்டு நம்ம கொடுக்கல் வாங்கலாம் கரெக்டாக இருக்கணும், எப்பா இவன் வந்து வாங்கினா தரமாட்டாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு சில டிலே ஆனாலும் கொடுத்துருவாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இது எப்படின்னா இவங்க வாங்கிட்டு ஒரு முறை டிலே பண்ணாலும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம்ல. ஸோ அந்த இதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ லென்த்தாக சொன்னேன் நான். இது என்கொயரி அப்படின்றது அது இல்லாமல் இங்கே வாய்ப்புகள் ரொம்ப ரேர். என்கொயரிலாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சவுகத் அலி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் 2,000 ரூபா டெபாசிட் கட்ட சொன்னாங்க, நான் அதை பேமெண்ட் பண்ணிட்டேன், அப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 5,000 ரூபா கேட்குறாங்க, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இந்த 5,000 கட்டினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கேட்பான், அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டீங்களே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கட்டுங்கம்மா, இதுதான் இவனுக்கு வேலை. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு யாராவது கேட்குறாங்கன்னா நம்பி ஏமாறாதீங்க. ஸோ ஆன்லைனில் வந்துட்டு பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இது ஆன்லைனில் பண்ணவே முடியாது, இது முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் நீங்கள் பிரான்ச்சு விசிட் பண்ணி தான் உங்களால் வந்துட்டு பண்ண முடியுமே தவிர ஆன்லைனில் உங்களால் பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அவன் அந்த ப்ரூஃபெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஆர்பிஐ போர்ட்டலில் சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்குறேன். ராஜன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ ஆக்சிவாவில் 2 மந்த்து வந்துட்டு பேமெண்ட் பண்ணலை, வீடு வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க, அவங்கள கேவலமாக திட்டிருட்டு அதுக்கப்புறம் உங்கள் தாலியை வச்சு வந்துட்டு பணத்தை கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லி திட்டிருக்கிறானுங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து பணத்தை கட்டுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறானுங்க. எங்கள் அம்மா ரொம்ப வந்துட்டு அழுகுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இவனுங்க என்ன ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்களா, இல்லை ஏதாவது அந்த காலத்துலலாம் வெள்ளக்காரெல்லாம் நம்மளை ஆட்சி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது, இவ்வளோ தைரியமாக எப்படி பிரதர் பேசுகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கொடுக்காமலாம் இருக்காதீங்க. உங்கள்கிட்ட உங்களை இந்த மாதிரி சொல்கிறது, லோன் எடுத்தவங்கள சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. லோன் எடுக்காதவங்கள வீட்டில் இருக்கவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி ஆட்களால் தான் கலெக்ஷன்ன்றது பார்த்தாலே அப்பா இவெல்லாம் வந்துட்டு இவன்டா அப்படின்னு மாதிரி கலெக்ஷன் போகிறானா அவனை ஏதோ வந்துட்டு அக்யூஸ்ட் மாதிரியே பார்ப்பாங்க. இந்த மாதிரி நாய்களால் தான் இவ்வளோ வந்துட்டு
தயவு செஞ்சு இதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா லேஸில் விடாதீங்க பிரதர். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, ப்ரூஃபே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆர்பிஐ போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது மாதிரி வந்துட்டு என்னை இந்த மாதிரி பேசியிருக்காங்க, எங்கள் அம்மாவை தரக்குறவாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஃபர்தராக அவங்க மேலே அட்வொகேட் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா கேஸை மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்துட்டு கன்சியூமர் கோர்ட்லாம் கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் தான் வரும். கட்டாமல் இருக்கிறது தவறு தான், அதுக்கு வந்துட்டு லீகல் ஆக்ஷன் அப்படின்றது இருக்குது. இன்னும் வந்துட்டு நீங்கள் என்பிஏ கூட போகலை, 2 மாதம் நான் என்பிஏக்கு போகாமல் தான் இருக்கீங்க, 3 மாதத்துக்கு அப்புறமேடி தான் என்பிஏ, அதுக்கு கூட லீகலாக தான் கேள்வி கேட்கணுமே தவிர வீட்டில் இருக்கவங்கள நீ போய் பிச்சை எடுத்து கூட இல்லை தாலி எடுத்து கூட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. இங்கே ஆர்பிஐயே அதை சொல்லாது, அவ்வளோ இதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆர்பிஐ சொல்லாது, இவன் யார், இவன் இவன் ஜஸ்ட் ஒரு ஆப், இவன் தேர்ட் பார்ட்டி தான் இவன். ஸோ இவன் இந்த வார்த்தையை கேட்கக்கூடாது, கொடுத்த காசை கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி அசிங்கம்லாம் படுத்தக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காதிங்க, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல. வீட்டுக்கு வந்து இன்னொரு தடவை பேசினாங்கன்னா வீடியோ எடுங்க, வீடியோ எடுத்து அவனை அதுக்கப்புறம் தர தர நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிடுங்க. இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, சார் நான் எல்லா டைமும் வீட்டில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தனா எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு இங்கே வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன் நான். ஸோ இந்த லேஸ்லலாம் விடாதீங்க பிரதர், இது ரூல்ஸே கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது யாரையுமே, சரி யாரையுமே எதுக்காகவும் இவ்வளோ கேவலமாக தரக்குறவெல்லாம் பேசவே கூடாது. அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் தயவு செஞ்சு கொடுக்காமலாம் இருக்காதிங்க, கொடுத்துருக்கு.